கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு என் அன்பின் காலை வணக்கம். பரலோகம் அண்ணா, ஜூன் 27. உங்களோடு கூட எங்களையும் கிறிஸ்துவுக்குள் ஸ்திரப்படுத்தி நம்மை அபிஷேகம் பண்ணினவர் தேவனே, அவர் நம்மை முத்தரித்து. 2 கொரிந்தியர் 1:21-22. புதிய சிருஷ்டிகள் முத்தரிக்கப்படுவது என்பது பரிசுத்த ஆவியை அவர்கள் தங்களிலே பெற்றிருப்பதை குறிக்கும். இந்த பரிசுத்த ஆவியை வெளிப்படையாக 3 வழிகளில் காட்டலாம். 1, தேவன் பேரில் அன்புள்ளவர்களாக இருந்து அவர் நிமித்தமாக உபத்திரவங்களிலும் சந்தோஷப்படுதல். 2, சகோதரிடம் அன்பு காட்டுதல். இந்த அன்பு சுத்தமுள்ளதாகவும் தன்னலம் மற்றதாகவும் பெருந்தன்மை பொருந்தினதாகவும் இருந்து நன்மை செய்யவும் அவர்கள் நல்வாழ்க்கையில் பிரியமுள்ளவர்களாகவும் காணப்படவும் வேண்டும். 3, அன்பு உலகத்தாரிடையே இரக்கம் காட்டுகிறதாக இருந்து சமயம் வாய்க்கும்போது நன்மையான காரியங்களை செய்து சகலுடனும் சமாதானமாக இருக்க முயற்சிக்க செய்யும். ரோமர் 12:13-18 என்பதே. ஆமென்.